நரகாலம் பறிக்க போய் கை முழுங்கறோம். என்ன செஞ்சியோ நான் வந்து எலிக்கட்சி பிறந்த தெரியுமா அப்படியா எங்க அம்மா வந்து காலையில என்ன குளிப்பாட்டி குளிப்பாட்டி சுடு ரெண்டு இட்லியை சுட்டு சுட்டு டப்பாக்குள்ள அடைச்சி இவ்வளவு பெரிய மூட்டை முதுகுல கட்டி விட்டு சின்ன கொண்டு ஆட்டாக்குள்ள திருச்சி விட்டுருவாங்க. அது எங்க போவோம்? அது ஒரு சிம்மெண்ட் கட்டுறதுல போய் நிக்கும். ஏன் அதுதான் எலிக்கட்சி. அப்படியா, நீ எலிக்கட்சி படிக்கிறியா? ஆமா, சரி சரி சரி. அங்க என்ன தெரிய
சின்ன பையன் எம்புட்டன்னு சொல்லிரு. இதுக்குதான் எங்க அப்பா 25,000 செலவு பண்றான் வருஷத்துக்கு. ஆமா, காசை வாங்கி கடனை வாங்கி பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வைக்கிறத விட கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க, அதுதான் கலெக்டர் ஆகும். சக்கா நீங்க எல்லாம் கைதட்டலாமே, பாவம் அக்காலாம் குழுல கடன் வாங்கியிருக்கு பெருக்கு. குழுசார் வந்துருவாங்க, வாங்கி வச்சிருக்கு. இல்ல குழுசார் வந்துருவாங்கிற பயத்திலே உட்காந்துருக்கு. நீ போனா தமிழ் காலையில வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமையா பதங்கிழமை தான் வருவான் பெருக்கு. நிறைய இவரு வாங்கி வச்சிருக்காருங்க. நான் எவனுக்கு எங்க ஆம்பளைகளுக்கு எவன் கொடுக்கிறேன் வரலாறு. மதிக்கிறது இல்ல கையெழுத்து மொட்டை எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு சரக்கு அடிக்காம சும்மா மேல தெளிச்சுக்கிட்டு போய்
சரச்சி சோறு போடுங்க. எங்க அப்பா குடிச்சுக்கிற மாதிரி நீங்க சாதாரணமே சோறு கழிக்க என்ன கீச்சு விட்ட கலெக்டர் நினைச்சா போன சோட்டுக்கு வந்துக்கிற. அப்போ மதுவை அடக்குவதற்கு மாதுவை அடக்க கண்டுபிடிச்ச ஒரே பானம் மது. கை கட்டுங்க மகாலியா. ஆனா நீங்க அப்படி கிடையாது. ஆனா ஆண்கள் சாமியில கூட ஆண்கள் சாமி பாவண்டி முனிய செய்யறாங்க. காத்தவராய வீரன் எல்லாம் பேரும் அம்மனை கட்டையா கோயிலுக்கு கோயில முச்சந்து முச்சந்து வெயில நிக்க வச்சிருக்கோம். ஏன் நாங்க வெயில நிக்கிறதுனாலதான் நீங்க உள்ள இருக்கிறீங்க. வெளியில இருந்தா தூக்கிட்டு போயிருந்தீங்களா? யார உங்களை? இந்த அழகா நான் தூக்கிட்டு போறேன்னா இப்படிதான் இப்படிதான் அக்கா வீட்டு வாசல உட்காந்து பேச்சுட்டு இருக்கு. அக்கா அக்கா போயும் போயினா ஒரு கண்டிப்பா வேலை கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏன்க்கா என்ன பண்றான் என்னக்கா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் படியில நிக்காத உள்ள போ படியில நிக்காத உள்ள போனிக்கிட்டே இருக்கிறாக்கா. ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா நான் ஒரு பயிர் சர்வீஸ் காரணம் கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏக்கா என்ன பண்றான் என்னக்கா அடுப்பு பத்தக்கம்லாக்கா உடனே தனியை தூக்கி ஊத்திப்படுறான். ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா நான் ஒரு மெக்கானிக்க கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏக்கா என்ன பண்றேன் ஏக்கா மணி ரெண்டுக்கா லைட்டை போட்டுட்டு கட்டிலுக்கு கீழே கடந்துக்கிட்டு திருவுறாக்கா. ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா நான் ஊருக்கு மைக் கேட்டு போடுறவன கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏக்கா ஏக்கா மணி மூணுக்கா குடிச்சு திருவிக்கிட்டு மானிட்டு கிடைக்குதா மானிட்டு கிடைக்குதாங்கிறாக்கா நான் என்னக்கா பண்ணுவேன். ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா நான் ஒரு வாத்தியார கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏக்கா என்ன பண்றேன் என்னக்கா சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டாக்கா. என்னக்கா சொன்னா குடும்பத்தோட அறிவு பெஞ்சுமேல நிக்க வச்சுட்டாக்கா. ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா நான் ஒரு டிராபிக் போலீஸை கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏக்கா வயிற்று வலிக்குதானே உன் வெளியில விட்டு உள்ள வந்தாக்கா லைட்டை போட்டுக்கல லைசன்ஸ் கேட்கறான். ஏக்கா நீயாவது பரவாயில்லக்கா நான் ஒரு போலீஸ்காரன் கட்டிக்கிட்டக்கா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏக்கா அவங்க தானே நம்ம நாட்டை காப்பாத்துறாங்க என்னக்கா காப்பாத்தி என்ன பண்றது மனுஷன் வீட்டுக்கு வந்தா ஒரே ரப்பன் டப்பாவே இருப்பாரு. ஏக்கா சண்டை வருமா? இல்லக்கா 50 ரூபா செலவு நோட்டா வருமா மனுஷன் ஆபாயிடுவான். எங்கூர் பக்கம் இங்க இல்ல. ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை இந்த போலீஸ் வேலை தாங்க. 365 நாள் டியூட்டி செத்தாலும் போனாலும் அங்க போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை விட ரொம்ப கஷ்டமான வேலை இந்த சிஆர்சி கண்டக்டர் டிரைவர்லாம் இருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே அவங்க பிறப்பு பெரிய கடவுள் பிறப்பு தாங்க. பிரேக் இல்ல கீர் இல்ல ஒண்ணும் இல்ல. ஆனா பஸ் நல்லா போயிட்டு இருக்கு. நம்மளை கொண்டு போய் இறக்குறது அவங்க பொறுப்பு. அதை விட இந்த நாட்டுல ரொம்ப கஷ்டமான வேலை 100 நாள் வேலை. தாங்க முடியாத கஷ்டங்க. அண்ணன் கூட மல்லாக்க எடுத்துட்டு போகணும். குப்பரக போட்டு வச்சு உட்காந்தா 150 ரூபா தம்பலம். வளைச்சு வச்சுட்டு ஊருக்கார பேசினா 150 ரூபா தம்பளம். புள்ள புடிங்க அந்த போட்டா 150 ரூபா தம்பளம். ரெண்டே ரெண்டு குவாலிபிகேஷன். போறப்போ ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போகணும். 2 ரூபா காசு கட்டாயம் கொண்டு போகணும். இந்த தண்ணி பாட்டில் இருக்கு தெரியுமா? தொண்டை காயாம இருக்கிறதுக்கு. இந்த 2 ரூபா காசு எதுக்கு தெரியுமா? 10 பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்து ஒன்னா டீ வாங்கி குடிச்சு இவன் குடும்பத்தையாவது கெடுக்கிறதுக்கு. ஆமா டீ குடிச்சோட ஆரம்பிக்கும். பங்காளி நல்லா தெரிஞ்சுங்க. 2 வயசு ஒன்று சேர்ந்து போனால் எந்த இலவட்ட பயிலோ தூக்கு மாட்டி சாப்பிட்றான்னு அர்த்தம். 4 குடும்ப பொம்பளை ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எவன் குடும்பத்தில் டைவர்ஸ் விட போகுதுன்னு அர்த்தம். 5 கிழவிங்க ஒன்றா சேர்ந்தா அந்த ஊரில் கலவரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆகவே பொம்பளை பிள்ளைகளை சேர விடாதீங்க. ஆண்கள் என்றைக்கும் நம்ம கெத்த விடாதீங்க. என்றைக்கு இருந்தாலும் ஜெயிக்க போகிற நம்ம தானே. அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குது கண்டிப்பாக அதில் நம்ம ஜெயிப்போம். இவன் மூஞ்ச ஒட்டப்போம். பள்ளியில வெந்த கத்திரி வளர்க்கினதா பொய்ய சொன்னதும் நடந்ததெல்லாம் இப்போ மறந்து வாழுவோம். இனி நடப்பதையே நாம நினைச்சு வாழுவோம்.